ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு சமயம் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்திருந்தார். அந்த நபர் முதல் முறையாக அப்போ தான் தரிசனம் பண்ண வந்திருக்கார். வரிசையில் நின்ன அவர் தன்னோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்துக்காக கை நீட்டி நின்றுருந்தார். மகாபெரியவா சில வினாடிகளுக்கு பிறகு அவரை பார்த்து, என்ன சுவாமியெல்லாம் திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஓஞ்சிட்ட போல இருக்கு, திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு தோணிடுத்து, அதனால் தினமும் செஞ்சுட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திட்ட இல்லையா அப்படின்னு கேட்டார். வந்தவருக்கு அதிர்ச்சி. நாம் எதுவுமே சொல்லலை, இவரை தரிசிப்பதே இதுதான் முதல் முறை, ஆனால் நாம் இத்தனை நாள் செஞ்ச எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி சொல்லின்னு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. சில வினாடிகள் அப்படியே திகச்சு நின்னவர் உடஞ்சி போன குரலில் மெதுவாக பேச தொடங்கினார். பெரியவா, சமீப காலமாக குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் நடத்துறதே ரொம்ப கஷ்டமான ஜீவனமாயிடுத்து. பொறுப்பாக உழைக்க தயாராக இருக்கேன், ஆனாலும் சரியான வேலை கிடைக்கல. தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் பல தடவை மனசாலையும் செயலாலையும் சுவாமி கும்பிடாத நாளே இல்லை, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நீ வேடிக்கை பார்த்துட்டுருக்கியே, நீ என்ன கல்லா மரமா மட்டையா அப்படின்லாம் திட்டியும் பார்த்துட்டேன். மற்றவங்க ஒரு தடவை கேட்டாலே ஓடி வந்து ஆசீர்வாதம் பண்ணுற சாமிக்கு எங்கள் சத்தம் மட்டும் காதிலேயே விழலை. அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். கண்ணோரத்தில் நீர் தழும்ப தழுத்தழுத்தார் அவர். பரிவோடு அவரை பார்த்தார் மகான். ஒரு விஷயம் கேட்குறேன், கரெக்டாக யோசித்து பதில் சொல். ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள் வரா, சிலர் தலைவலின்னு வருவா, சிலருக்கு காய்ச்சல் வந்திருக்கும், சிலருக்கு வயிற்று வலி இருக்கலாம். இப்படிப்பட்டவ அங்கே இருக்கிறச்சே நச்சு பாம்பு கடிச்சிடுத்துன்னு ஒருத்தரை தூக்கிட்டு வரான்னு வச்சுக்கோ, அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டாக்டர்கள்லாம் என்ன செய்வா? யாருக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணாட்டா அப்புறம் அது பிரயோஜனப்படாதோ, அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஓடி போயிடுவா. அதுக்காக சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு வந்தவாள் டாக்டர்கள்லாம் அலட்சியப்படுத்திட்டான்னு நாம் நினைக்கக்கூடாது. அவளுக்கு கொஞ்சம் மெதுவாக சிகிச்சை தந்துக்கலாம். சாதாரண நோயாளிக்கு சிகிச்சை பண்ணுற டாக்டர்களுக்கே எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெரியறதுன்னா, சாக்ஷாத் பகவானுக்கு, தன்னோட பக்தர்களில் யாரோட வேண்டுதலுக்கு உடனே பலன் தரணுங்கிறது தெரியாமையாக இருக்கும். யாரோட பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும்னு தெரியாமல் போயிடுமா என்ன? உனக்கு சாமியோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருந்துன்னா, உன்னை விட அதிகமாக அவஸ்தப்படுற யாருக்கோ உதவி செய்கிறதுக்காக சுவாமி ஓடியிருக்காருன்னு அர்த்தம். அந்த வேலை முடிஞ்சதும் அவசியம் உனக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அதுக்குள்ளே தெய்வத்தை நிந்திக்கிறதும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாஸ்திகம் பேசுகிறதும் தப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெரியவா சொல்ல சொல்ல அந்த நபரோட மனசில் தெய்வத்தை பற்றி இருந்த தவறான எண்ணங்கள் கரைந்து அதுக்கு அடையாளமாக அவரோட கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிஞ்சுது. பகவானோட கருணையை பற்றி பரமாச்சாரியா சொன்ன பாடம் அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தான். இதை புரிஞ்சின்ற பக்தர்கள் உரத்த குரலில் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன்னு கோஷம் எழுப்பின. நாமும் அவர் சொன்னதை புரிஞ்சுண்டு நிச்சயம் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட நம்மளோட பூஜை புனஸ்காரங்களையும் கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையையும் கொஞ்சம் கூட குறைச்சிக்காம நாம் இருந்துட்டு வந்தோன்னா நிச்சயம் பகவான் நம்மளோட கஷ்டத்துக்கு செவி சாய்ப்பார், நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவார். நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கரை.